பழனி போயிட்டு பஞ்சாமிரதம் வாங்கிட்டு அந்த தீர்த்தம் வாங்கிட்டு வந்து பகவான் வணங்கிட்டு பார்த்துட்டு பேசிட்டு சொன்னேன், அம்மா சொல்லி விட்டாங்க இந்த மாதிரி சமாச்சாரம் தான் அவங்களும் பேசினாங்க. அப்புறம் என்ன ஏதும் கேட்டாங்க, அப்புறம் நானும் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் சொன்ன. அப்புறம் அவர் முருகப் பெருமாள் என்ன நாராயணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா
அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க பார்த்து அம்மா என்ன சொல்றாங்களோ அதை செய்ய சொல்லிட்டாங்க சரியா என்ன சொல்றேன் அதுதான் வேற ஒண்ணும் இல்லை சரியா நீ சொல்றது பொறுத்துதான் இப்ப திருப்பி அந்த சைடு போ சாமி அந்த சைடு ஒன் பர்சன் இருக்கு அந்த சைடு அம்மா பொறுத்த அளவு வேறுபாடே இல்லை இவங்க சித்த மகான் பற்றெட்டு நிலையில் தான் இவங்க இருக்கிறவங்க யார் வேணால் அவங்க சந்திப்பாங்க என்ன மட்டும் இல்லை யார் வேணால் சந்திப்பாங்க அதே மாதிரி நானும் அம்மா வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ணுறது அவங்க கூப்பிடும் போது தான் நான் வருவேன் அவங்க எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தா மட்டும்தான் நான் அம்மாட்ட அனுமதி இருப்பேன் அந்த அனுமதியத்தோட ஒரு 20-25 நிமிஷம் வந்து அம்மாட்ட பூஜை பண்ணிவிட்டு அவங்க செய்ய வேண்டிய நான் கடமை குரு கடமையை அவங்க சிசிப்படியாக இருந்து அவங்க ஒரு பிச்சைக்காரன் ஒரு வேலைக்காரனாக இருந்து நான் அந்த தொண்டு செஞ்சுட்டு போயிடுவேன் வர பக்தர்கள் அனைவருக்கும் நான் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தயவு செய்து அம்மா வந்து பாருங்கள் தர்ஷனம் பண்ணுங்கள் அது எல்லாருக்கும் அம்மா வந்து ஒரு பராசக்தி எல்லாருக்கும் உரிமையான ஒரு ஆதி அவங்க வந்து ஆதி பராசக்தி அவங்க வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா நாகத்துடைய முழு அவதாரத்தை சேர்ந்தவங்க அம்மா பொறுத்தளவு நீங்கள் தந்திக்கிறது அதே போல் அவங்க கேட்டால் அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க தள்ளிக்கிட்டே விட்டுடுங்க ஒரு 10 நிமிஷம் இருந்து அவங்கள கொஞ்சம் யோசனை பண்ணி அவங்களுடைய அந்த வைப்ரேஷன் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வேவில் அந்த காந்த சக்தி வந்தாவே நம்ம ஒழுங்குபடுத்தும் பெருசாக நம்ம பொருள் ஆசை எதுவுமே இருந்தாலும் கூட அந்த பட்டு நிலைக்கு அவங்க கொண்டு போவாங்க அம்மா தொந்தரவு இல்லாத பாருங்கள் அவங்க கொடுத்தீங்கன்னா வேணும்னா அவங்களே வச்சுக்கோங்க வேணாம்னா விட்டுருவாங்க இப்போ நானே கொடுத்தேன் வேணுமாமா கேட்டேன் வேண்டிட்டு பொருளை எடுத்துக்கோங்க வேணான்றது அவங்களே சொல்லிடுவாங்க வேணாலே அவங்கள தொந்தரவு பண்ணாத அனைத்து பக்தர்களும் பார்த்து அவங்களுடைய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அருள் ஆசி தரம் வந்து என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறேன் ய நம ய நம சி